श्रीमाधवान्वयसुताम्बुधिपूर्णचन्द्रं श्रीश्रीनिवासगुरुवर्यकृपात्तचक्रं श्रीनव्यरङ्गयतिवर्यकृतात्मरक्षं वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणी न्यस्तभारम् तत्सम्प्राप्तागमान्तद्वितयमनुगणं सृष्टता पूर्णमुख्यम् श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमं तं सद्वस्तं श्रीवराहं यदि वरमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थबोधं तत्पादयुग्मसरसीर्धभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्जीवासयोगीश्वरमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमद्वेदान्तरामानुजगुरुपतयोरर्पितस्वात्मभारं श्रीमच्छ्रुध्यन्तरामानुजयति नृपतेः प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमश्रीवासरामानुजमुनिमपरं संश्रये ज्ञानवर्तिम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारं श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्गिह केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिः प्रदिघिह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वादीनपदिकां श्रुतिम् ॐ अस्मद्गुरुपरम्परायै नमः। पदम् என்றால் திருவடிக்கும் பட்டத்துக்கும் ஒரே பெயராக சிலேடையாக கொண்டு அதி அற்புதமாக முதல் பாசுர முதல் ஸ்லோகமான பரஸ்ய பும்சகா பரமம் பதம் தத்திங்கிறதுல அதி அற்புதமாக சுவாமி தேசியன் சாதிச்சார். அதுக்கு மேலே பாதுகாசஸ்ர உபாவத்தில இந்த 60வது ஸ்லோகமாக பாதௌ முராரே சரணம் பிரஜானாம் தயோஸ்ததேவாசி பதாவனித்வம் சரண்யதாயாஸ்த்வம் அனன்யரக்ஷ சந்திருஷ்யசே விஸ்ரம பூமிரேகான். பாதாவனி ஹே பாதுவையே, முராரேஹே முரண் என்கிறதான அசுரனுக்கு சத்ருவான எம்பெருமானுடைய பாதம் அந்த திருவடிகளுக்கே அத பிரஜானாம் ஜனங்களுக்கு சரணம் அந்த ஜனங்களை எல்லாம் காப்பாற்றுவதாக அந்த எம்பெருமானுடைய திருவடி இருக்கிறது. தொமேவ ஆனால் நீதான் தயோகோ அந்த திருவடிகளுக்கு ததசி காப்பாற்றுவளாக இருக்கிறாய். அனன்ய ரக்ஷா வேறு எவராலும் வேறு ஒருவராலும் காப்பாற்றப்படாமல் இருக்கிறதான துவமேகா நீ ஒருவர்தான். சரண்யதா சரண்யதயா
காப்பாத்துறதுங்கிற விஷயத்துக்கு விஸ்ரம பூமிஹி நீ தாங்குகின்ற இடமாக சந்திருஷ்யத்தை காணப்படுகிறாள்னு அர்த்தத்தில் நம்ம வச்சுக்கலாம். ஹே பாதுகையே, இந்த லோகத்தில் உள்ள சர்வ பிராணிகளையும் ரட்சிக்கிற அந்த எம்பெருமானுடைய திருவடியே நீ ரட்சிக்கிறாய். சரி, எப்படி திருவடியே நீ ரட்சிக்கிறியோ அந்த மாதிரி உன்னை ரட்சிக்கிறதுக்கு யாராவது இருக்காளான்னா வேற யாரும் கிடையாது. அதனால இந்த காப்பாத்துறதுங்கிறதான விஷயம் இருக்கே, அது உன்னிடத்துல வந்து நின்று முடிஞ்சு போயிடுறது. எம்பெருமான் ரங்கநாதனுடைய திருவடிகள் தான் உலகத்தில் உள்ள மக்கள் அனைவருக்கும், ஏன் ஈரேழு பதினாலு லோகங்களுக்குமே ரக்ஷணத்திற்காக இருக்கிறது. அந்த திருவடிதான் சமஸ்த லோகத்தையும் காப்பாற்றுகிறது. அப்படிப்பட்ட திருவடியை நீ காப்பாற்றுகிறாய். அந்த பாதத்வயமான ரங்கநாதனுடைய திருவடிகளை பாதுகாத்வயமான நீ காப்பாற்றுகிறாய். ஆனா அந்த பாதத்வயத்தை திருவடி இணையை ரட்சிப்பது யார் என்ற கேள்வி எழும்போது, சர்வலோகத்தையும் காப்பாத்துறதான எம்பெருமானுடைய திருவடிகளை இந்த பாதுகைகள் தான் காப்பாத்துறது. அதனால எம்பெருமான் திருவடியை காட்டிலும் பாதுகையே மிக உயர்ந்தது வசத்திங்கிறத இந்த ஸ்லோகத்திலே சொல்லாமல் சொல்கிறார் நம் சுவாமி தேசிகன். உலகத்தையெல்லாம் ரட்சிப்பதான பகவத் பாதத்வயத்தை காப்பாற்றுவது பாதுகாத்வயமான ஏ பாதுகையே நீ என்னோ. அப்படி இருக்கும்போது உன்னை காப்பாற்றுறதுக்கு வேற யாராவது இருக்காளான்னு பார்த்தா யாருமே இல்லையே. உன்னையும் நீ காப்பாத்திக்கிற, அந்த எம்பெருமான் திருவடியும் காப்பாத்திக்கிற, அந்த திருவடியினாலே சமஸ்த லோகத்துல இருக்கிற எல்லா பிராணிகளையும் காப்பாத்துற. இப்படி உனக்கு வேறொரு ரட்சகம் இல்லாமல் நீ எல்லாரையும் ரட்சிக்கிறாய். இங்கே ஷரண்யத்துவம், ரக்ஷகத்துவம், ரக்ஷண காரியம் இந்த மூன்று விஷயத்தில நீ ஒரே பொறுப்பை மட்டுமே கொண்டவளாக இருக்கிறாள். எல்லாருக்கும் பெருமாள், அவன் திருவடி, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் காப்பாத்துறதுங்கிறது யாரு, நீ ஒத்தி தான். உனக்கு யாரும் ரட்சகால் இல்லை, ஆனால் எல்லாரையும் நீ ரட்சிக்கிறே. ஏன்னா இப்போ காக்கும் இயல்வினன் கண்ண பெருமான் சேர்க்கை செய்து தன் முந்தியுள்ளே வாய்த்த திசைமுகன் இந்திரன் வானவர் ஆக்கினான் தெய்வ உலகுகளே. இந்த எல்லா லோகங்களையும் சிருஷ்டி பண்ணி காப்பாத்துறதான அந்த எம்பெருமான் இருக்கானே கண்ணபெருமான், ஸ்ரீ ரங்கநாதன், அவன் காக்கும் இயல்பினன், அவன் ரக்ஷகன், சர்வ ரக்ஷகன் அவன். அப்படி இருக்கிற அந்த பெருமாள் திருவடிதான் சர்வ லோகங்களையும் காப்பாத்துறது. அப்படி சர்வ லோகங்களையும் காப்பாத்துற திருவடியே, ஹே பாதுகையே, அந்த ரங்கநாதனுடைய திருவடியை நீன்னா காப்பாத்துற. அதனால இப்போ என்ன தெரியுது, எம்பெருமான் திருவடியை மிக பெரிய ரட்சகம், அது சமஸ்த லோகங்களையும் ரட்சிக்கிறது. அப்படி ரட்சணம் பண்ற அந்த திருவடியே நீ ரட்சணம் பண்றியே, உன்னுடைய பிரபாவம் தான் என்ன, ஏ பாதுகையே உன்னுடைய மகிமை தான் என்னன்னு சொல்லி அங்கே
இந்த ஸ்லோகத்தை அத்தி அற்புதமாக சாதிக்கிறார் நம் சுவாமி தேசிகன். எம்பெருமான் ஒத்தாரும் மிக்காரும் இளையாய மாமாயன் சொன்னார். அத சுவமாதிக தரித்திரன் சொன்னார். அப்படி இருக்கிற அந்த எம்பெருமானையே நீ அவனை காட்டிலும் சமாதிக தரித்திரன் சொல்ற, அவனுக்கு ஈடு இணையே இல்லை அப்படின்னு சொல்றது, அவனுக்கு சமமாகவோ அவனை காட்டிலும் மேல் போட்டோ யாரும் இல்லேன்னு எல்லாராலும் சொல்லப்படுகிற அந்த எம்பெருமானையே நீ காப்பாற்றுவதனாலே அப்போ அவனுக்கு அந்த எம்பெருமானுக்கும் மிக்கவளாக ஹே பாதுகையே நீ ஆகிறாய். அப்போ இந்த சமாதிக தரித்திரன் அல்லது ஒத்தாரும் மிக்காரும் இளையாய மாமாயன்னு சொல்ற பதங்கள் எல்லாம் அந்த எம்பெருமானை காட்டிலும் அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே இடம்பெற்றிருக்கே அந்த பாதுகைகளை தான் போய் சேரும். அதனால எம்பெருமான் மகிமையை காட்டிலும் எம்பெருமான் திருவடிகள் மகிமை வாய்ந்தவை. அந்த எம்பெருமான் திருவடிகளை காட்டிலும் அந்த எம்பெருமான் திருவடிகளுக்கு நிலையாக அது அந்த பாதுகையாக அந்த திருவடிங்கீழே இருந்து அந்த திருவடியே ரட்சிக்கிற நீ அந்த எம்பெருமானை காட்டிலும் உயர்ந்தவள் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. அதனால இந்த சமாதிக தரித்திரன்னு சொல்றதோ இல்லை ஒத்தாரும் மிக்காரும் இல்லையாய மாமாயன்னு சொல்றதோ அது எம்பெருமானை காட்டிலும் ஹே பாதுகையே உனக்கு தான் பூர்த்தி பூர்த்தியா அன்பர்த்தமாகும்னு அத்தி அற்புதமாக சாதிச்சு இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார் நம் சுவாமி தேசிகன். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே.